எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் பேச போகிற சம்பவம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய பேர் மட்டும் நான் வெளியிடலை. ஸோ இது சம்மந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகளோட புகைப்படத்தை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஏற்கனவே எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம சேனலில் இந்த வீடியோக்கள் வந்து எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும். அந்தபடி இது சொல்கிறோம். என்னென்னா வந்து ஈரோட்டில் ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து திருமணமாகி வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு தன்னோட வாழ்க்கையை வந்து வேறு ஒருத்தர் மூலியமாக இல்லீகலாக மேரேஜ் பண்ணாமல் வாழ்ந்து வராங்க. ஸோ மேரேஜ் பண்ணாமல் வாழ்ந்து வரனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சட்ட விரோதமாக வந்து கருமுட்டையை தானம் செஞ்சிடுறாங்க. கருமுட்டையை தானம் செஞ்சு அதை தன்னுடைய பெண்ணை வந்து, அதாவது பெண் குழந்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வயசுக்கு வராங்க. 13 வயசில் அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுறாங்க. வயசுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தன்னுடைய இருந்த அந்த கள்ளக்காதலன், மேரேஜ் பண்ணலன்னா கிட்டத்தட்ட அந்த சொசைட்டியில் பொறுத்த மட்டும் இல்லீகலாக அவங்க வந்து தப்பு பண்ணி நிறைய அவனுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், இது வந்து திருமணத்திற்கு மீறிய உறவுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தால் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கருமுட்டையை வந்து அவங்க தானம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கருமுட்டையை தானம் பண்ண ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய பெண்ணை வந்து, பெண் குழந்தைய வந்து 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணி தன்னோட பெண்ணை, அதாவது பெண் குழந்தையை பெற்ற தாய், இந்த உலகத்தில் யாருமே செஞ்சிருக்க முடியாது அப்படி ஒரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய கள்ளக்காதனை வந்து அந்த பெண்ணோடைய தன்னுடைய குழந்தையோடைய வந்து இருக்க வச்சு 8 முறை வந்து கருமுட்டை தானம் வந்து செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திருக்க சம்பவம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசுறதில்ல, மேலோட்டமாக அந்த செய்தியை கடந்து போயிடுறோம். அதாவது இந்த வாடகை தாய் இல்லை வந்து கருமுட்டை வந்து தானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. ரீசெண்டாக ஹாலிவுட் நடிகை ப்ளஸ் வந்து வட இந்திய நடிகை வந்து பிரியங்கா சோப்ரா இருக்காங்களா, அவங்களே தனக்கு வந்து வாடகை தாயின் மூலியமாக தான் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து பெற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமானவோ இல்லை வந்து நம்ம கேள்விப்படாத விஷயமோ கிடையாது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவருடைய கருமுட்டையை தானம் செய்யறதோ வற்புறுத்தி செய்யறதோ வந்து குற்றம். ஸோ அதாவது வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்க செஞ்சுட்டு போங்க அப்படின்றதான். ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தி செய்யறங்கிறது வந்து, அதுவும் வந்து தன்னுடைய கள்ளக்காதலனை வந்து தன்னுடைய பொண்ணுக்கே வந்து ஒரு கருமுட்டை தானம் செய்யறதுக்காக ஒன்று சேர்த்து வச்சு இப்படி ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னே தெரியல. அதாவது வந்து ஒரு முறை கருமுட்டை தானம் செஞ்சாங்கன்னா 25,000 to 30,000 வரைக்கும் கிடைக்குமா? ஸோ இது வந்து அந்த ஒரு மெடிக்கல் சென்டரில் பண்றாங்க. அந்த மெடிக்கல் சென்டரில் கூட்டி போயிட்டு அங்கே கூட்டி போகிற ஏஜென்ட்டுக்கு ஒரு 3,000 to 5,000 வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது இல்லீகலாக அனுமதிக்கிற யாராக இருந்தாலுமே சட்டப்படி வந்து அவங்க கைது செய்யப்படக்கூடியவங்க, அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதான். இதுவுமே வந்து ஒரு விதமான இல்லீகல் தான், ஒரு விதமான இல்லை இது இல்லீகலான விஷயம் தான். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து வீணாக போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. அந்த கருமுட்டை தானம் செஞ்சு அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் சேலத்தில் போயிட்டு அந்த பொண்ணு வந்து தங்குறாங்க. அங்கேயும் வந்து இந்த கள்ளக்காதலன் பிளஸ் வந்து அந்த பொண்ணு, ஈரோட்டில் சொன்னாலே அந்த பொண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு அவங்கள வற்புறுத்துறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க அந்த பிரச்சனையை வந்து யாருமோ உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி மிரட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க போலீஸ்ட்டு முறப்படி போயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அது வெட்ட வெளிச்சமாக அது வெளியே வந்திருக்குது. இது இத்தனைக்கும் வந்து அந்த ஆள் முகமது அலின்னு நினைக்கிறேன் அந்த ஆள் பேர். ஸோ அவன் வந்து சாதாரண ஒரு பெயிண்டர் தான். அவன் மூலியமாக நிறைய ஹாஸ்பிட்டலில் லிங்க் வச்சு இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி வந்து பாழாக்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சட்டப்படி வந்து அரசு அனுமதிக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யலாம், தவறே இல்லை. நிறைய இடங்களில் வந்து வாடகை தாயின்ற கான்செப்ட் இருக்கு, பண்ணுங்க, தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை பண்ணுறது, இது எந்த விதத்தில் வந்து தன்னுடைய, அதுதான் இப்போ சொல்கிற விஷயம் தான், தன்னுடைய தாய். ஸோ நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்க விஷயம், இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமூகத்துக்கான குரல் வந்து அந்த பெண் வந்து இப்போ கொடுத்தது வந்து இன்னும் இது மாதிரி நடந்துட்டு இருக்க விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கான நியூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தை இன்றைக்கி பேசணும். ஸோ இது மாதிரியான தொடர்ந்து விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. நம்ம சேனல் ரெகுலர் வியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து இது போல வீடியோக்கள் தான் வரும். தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் நம்ம குரல் கொடுப்போம். நம்மளுடைய சேனலில் வர எல்லா வீடியோஸ்க்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி இதுக்கு முன்னாடி இபி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கும். ப்ளஸ் வந்து இபி ரிலேட்டடான நியூஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இபி நியூஸ் ஏதாவது வருமா அப்படின்றக்கா, தொடர்ந்து கண்டிப்பாக அந்த நியூஸும் வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்மளது இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் இனிமேல் வரும். அதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க, நன்றி நண்பர்களே. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பேச நினைச்ச விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதே கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றோ, நம்ம வீடியோ பற்றியோ இல்லை இந்த இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பற்றி என்ன நினைக்கின்றது எனக்கு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ராஜா, இது ஆர்ஜே தாட்ஸ்.